Hi students, வணக்கம். இப்ப என்ன பார்க்க போறோம்? இயல் 2 எடுத்துக்காட்டு 18 பார்க்க. என்ன கொடுத்திருக்கு? முற்பகல் 7 மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது செட் பண்ணி டைம் செட் பண்ணி கிளாக்கை 7 மணிக்கு வைக்கிறாங்க. அது என்ன செய்யுது அந்த கிளாக் அப்படின்னா, மணிக்கு 2 நிமிடங்கள் வீதம் தாமதமாக இயங்கும். ஒவ்வொரு மணியும் காமிக்க காமிக்க, இப்போ 7 மணிக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க, 8 மணிக்கு காமிக்கல 2 நிமிஷம் ஸ்லோவாக இருக்குது, பின்தங்கி காமிக்கிறது, தாமதமாக இயங்கும். அப்படின்னா காலையில் 7 மணிக்கு செட் பண்ணது, முற்பகல் 7 மணிக்குன்னா காலையில் 7 மணிக்கு செட் பண்ணது, ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 2 நிமிஷம் ஸ்லோவாகவே போய்கிட்டே இருக்கு. அப்படின்னா பிற்பகல் 6 மணிக்கு அந்த கடிகாரம் என்ன நேரத்தை காட்டும்? ஸோ ஏன்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 2 நிமிஷத்தை ஸ்லோவாகவே காமிக்குது. அப்போ ஒரு மணிக்கு தாமதமாகும் நேரம் எவ்வளவு நேரம் தாமதமாக காட்டுது? 2 நிமிஷம் தாமதமாக காட்டுது. அப்போ மத்தியானம் 6 மணிக்கு, சாயங்காலம் 6 மணிக்கு, காலையில் 7 மணிக்கு செட் பண்ணது சாயங்காலம் 6 மணிக்கு எத்தனை நிமிஷம் தாமதமாக காட்டும், எவ்வளவு நேரத்தை காட்டும்னு கேட்குறாங்க. அப்போ முதல்ல இந்த காலையில் 7 மணிக்கும் பிற்பகல் 6 மணிக்கு இடைப்பட்ட டைம் என்னன்னு பார்க்கணும். அதுக்கு தான் இங்கே செய்யணும். 12 மணி நேரத்தை படின 6 மணி பிற்பகலையும் 7 மணி முற்பகலையும் பார்க்கணும். இந்த தொடர் வண்டி நேரத்தை எடுத்துக்கிறோம். பிற்பகல் 6 மணி அப்படிங்கல, அதோட 12 கூட்டி 18 மணி. இந்த காலையில் 7 மணி வெறும் 7 மணியாகவே. ஸோ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட கால அளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 11 மணி நேரம். ஒரு மணி நேரத்துக்கு 2 நிமிஷம் தாமதமாக காட்டுதுன்னா இந்த ரெண்டு கால இடைவெளிக்கு இடையில 11 மணி நேர தாமதம். சொல்லிட்டு 11 × 2 22 நிமிஷம் ஸ்லோவாக போகும். அப்போ எனக்கு சாயங்காலம் 6 மணிக்கு அது என்ன நேரத்தை காமிக்கும் அப்படின்னா, மணி நிமிடம்னு போட்டுக்கோங்க. சாயங்காலம் 6 மணி நேரத்தை காமிக்கிறதுக்கு அது 22 நிமிஷம் ஸ்லோவாக காமிக்குது. ஸோ 22 நிமிஷம் ஸ்லோவாகிறத கழித்து காமிக்கும். ஸோ இங்கேருந்து நான் பாரோ பண்ணேன்னா 60 வரும். ஒரு மணியை இது பண்ணல, 60 × 22 கழி. ஸோ என்ன மணி காமிக்குது? 6 மணின்னு காமிக்கிறதுக்கு பதில 2 நிமிஷம் ஸ்லோவாக 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 போய் சாயங்காலம் 6 மணிக்கு பதில 5 மணி 38 நிமிடங்களை காணும். காட்டும், ஏன்னா ஸ்லோவாக போகுது. அதனால் ஓகேவா? எவ்வளவு ஸ்லோவாக போகணும்னு கேட்கல, 6 மணிக்கு அக்கடிகாரம் காட்டும் நேரம் என்னன்னு கேட்குறான். அப்போ 6 மணியை 5 மணி 38 நிமிடம் என காட்டும். புரியுதா? ஏன் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 2 நிமிஷம் ஸ்லோவாக போய்கிட்டே இருந்து இந்த 11 மணி நேரத்தில் மொத்தம் 22 நிமிஷம் ஸ்லோவாக போய் 6 மணின்னு காமிக்கிறதுக்கு பதிலாக 5 மணி 38 நிமிஷம்னு காமிக்கும். ஓகே.